அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் திரு கூல் சுரேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. மாலையை பார்த்தாலே பயமா இருக்கு சார். ஆமாப்பா, இது வந்து மாலை நேரம், அதனாலதான் மாலையோட வந்துருக்கீங்க. சூப்பர் சார், நல்ல வேலை. காலை நேரமா இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஜல்லிக்கட்டு காலையோட மகர நேரமா இருந்தீங்க. அப்பவும் காலையா இருந்தாலும் நான் தான் பார்த்தீங்களா. சரி, இப்போ சார் படம் பார்த்தீங்களா? படம் படம் அப்படி பிடிச்சி. ஆமா, ஹே அர்ஜுன், ஹே அர்ஜுன், ஹே அர்ஜுன். ரொம்ப நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை அர்ஜுன் தான் பேர் மாறுமே தவிர, மற்றபடி தங்கச்சி உங்கள் பேர் என்னம்மா? ஹே ராஜராஜேஸ்வரி. ஏமா சின்னதாக வைக்காம ராஜராஜேஸ்வரி. அழகா ஹீரோயின் பேர் மாதிரி. ஓ பூஜா, பூஜா வந்திருக்கீங்களாம்மா? பூஜா, வெரி குட் வெரி குட். அவங்க பக்கத்தில் யாரு? பூஜா இல்லை, தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. சும்மா சார் இல்லை, பூஜா பூஜா அந்த ரைமிங்காக சொன்னேன். ஏன்னா எப்பவும் ஆமாம். ஓகே ராஜா, இப்போ யார் பக்கத்தில் ராஜா? ஆ ஓகே. இல்லை இல்லை, நான் டிஆர் சாரோட வளர்ப்பு, அதனால் அந்த கோர்வையாக வந்தது. படம் நம்ம காதலில் விழுந்தேன், அந்த படத்தில் நக்குல் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி இருக்கார் ஹீரோ கௌதம் அவர்கள். வாழ்த்துக்கள். ஆள் அப்படி இருந்தாலும் அந்த காதலில் விழுந்தேன் படத்தில் நக்குல் வந்து எப்படி உருகி உருகி காதலிப்பாரோ, தோழியா என் காதலியா அப்படின்ற மாதிரி ரொம்ப உருகிட்டீங்கப்பா, ரொம்ப உருகிட்டீங்க. ஆனால் அப்படி இருந்தும் ஆள் நல்லா வாட்ட சட்டமாக இருக்கீங்க. ஹீரோயின் பூஜா தான் அநேகமாக உங்களுக்கு வந்து உடம்புல நீர் சத்து கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுங்களா? படம் ஃபுல்லாக அழுதுட்டு இருந்தீங்க, அதனால் நீங்கள் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா அழுதுகிட்டே இருந்தீங்க பார்த்தீங்க. அழுவது கூட ஒரு ஒரு அழகு தானே இல்லையா? நல்லா அழகாக அழுதிங்க. வாழ்த்துக்கள். இப்போ பொதுவாகவே நான் வந்து ஒரு ஒரு தடவை ஒரு பொண்ணுக்கு மாலை போட்டு அது வந்து வைரல் ஆகி போச்சு. ஏன்னா பொண்ணுக்கு வந்து மாலை போடக்கூடாதான், அதை நான் ஏதோ தெரியாமல் போட்டுட்டேன். அதனால் என்னை மன்னிச்சிடுங்க. தங்கச்சி ஒரு நிமிஷம் மேலே வாமா, பயப்படாதா வாமா. ஹே அர்ஜுன் அந்த படத்தோட கதாநாயகி பூஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆக்சுவலாக பொண்ணுக்கு மாலை போட்டால் தான் அது தப்பு ஏதோ அப்படின்னு சொன்னாங்க, நான் அப்போ தெரியாமல் பண்ணிட்டேன். அதனால் சால்வை போடுறேன் இப்போ கொடுப்ப. ஓகே, நம்ம சிறப்பு விருந்தினர் சிறப்பிக்கிறதுக்காக ஹீரோயின் வந்து மாலை போட்டிருக்காங்க. இல்ல பட் இருந்தாலும் நல்லா இருக்கணும். இருங்கப்பா, என்ன பேச கூப்பிட்டு நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. வாங்க தங்கச்சி, வாங்கம்மா. சும்மா தவறா எடுத்துக்கணும், தங்கச்சி தான் சரியா? நல்லா நடிச்சிருந்தீங்கம்மா. பூஜா தானே பேர். நல்லா நடிச்சிருந்தீங்க, வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் நிறையா நிறையா படங்கள் பண்ணணும். நல்லா சூப்பராக நல்லா பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு டைலாக்ஸ் கம்மி தான், ஆனால் எக்ஸ்ப்ரெஷன் நிறையா அழுது 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 நடிச்சிட்டு இருந்தீங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நெல்லுங்க நெல்லுங்க போகலாம், இருங்க. என்ன அவசரம்? ஹீரோ கௌதம் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா நடிச்சிருந்தீங்க, சூப்பராக நடிச்சிருந்தீங்க. அதான் நான் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது காதலி விழுந்த என் நக்குள் மாதிரியே தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். அப்புறம் படத்தோட இயக்குனர் முகமதுன்னு நினைக்கிறேன், வந்திருக்காரா? ஜார்ஜஸ். முகமது ஜார்ஜஸா வந்திருக்காரா? ஆ சூப்பர். நானும் உங்களை வந்து அந்த இல்லைப்பா மியூசிக் டைரக்டர் தமன் அவரை மாதிரியே தான் இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சூப்பர், நல்லா டைரக்ஷன் பண்ணியிருந்தீங்க, வாழ்த்துக்கள். அந்த ஆக்சுவலாக நான் இது ஏற்கனவே இந்த படம் பார்த்துருந்தேனாக்கா
அந்த கல் எடுத்துன்னு வந்திருப்பான், வைரக்கல். அது நான் படம் பார்க்காதனால தெரில. கண்டிப்பாக வைரக்கல் எடுத்துட்டு சிங்கப்பூருக்கு வருகின்ற மே 11ஆம் தேதி நான் அங்கே சிங்கப்பூரில் உள்ள தியேட்டரில் வந்து படம் பார்த்துட்டு அந்த கல்லோடு வருவேன். சரிங்களா? ஆமாம். என்னது? ஓகே ஓகே, பரவாயில்ல, சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் நல்லா இருந்துச்சு, ஒரு அது ஒரு கான்செப்டாக வச்சு நல்லா இருந்துச்சு பண்ணியிருந்தீங்க, சூப்பர், வாழ்த்துக்கள். அப்புறம் படத்தோட தயாரிப்பாளர் அபு, அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தோட கம்பெனி பேர் வந்து த சூஸ் ஒன் அப்படின்னு போட்டுச்சு. த சோசன் ஒன். ஆ, த சோசன் ஒன். அட, என்னப்பா இங்கிலீஷ் தமிழில் சொல்லுங்கப்பா. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்று. ஆ, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்று. இது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்று இல்லை, தேர்ந்தெடுக்கப்பட்ட 1000. கை தட்டாதீங்க. அடப்பாங்க, நான் போகிறேன். கஷ்டப்பட்டு ஒரு பஞ்சு யோசிச்சு நான் சொல்கிறேன். இதுதான் நீங்கள் என்னோடய பேச்சில் மெய்யும் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? சூப்பர் சூப்பர். அதனால் அந்த அபு அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தை பார்க்குறதுக்காக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் லிங்குசாமி சார் அவருக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் வந்து இன்றைக்கி டாப் 10 ஒரு பெரிய டைரக்டர். அப்படி இருந்தும் எந்த ஒரு ஈகோ பார்க்காம நான் வந்து படம் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நாங்கள் ஏன்னா சில பேர் வந்து பிஸியாக இருந்தாலும் சரி, பிஸியாக இல்லாட்டியும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு ஒரு ட்ரேட்மார்க் இருக்குது. ஒரு ஒரு சத்யம் தியேட்டரில் வச்சு நல்லா ஒரு பெரிய இது பண்ணி பண்ணால் தான் நம்ம போகணும் அப்படின்னு சில பேருக்கெலாம் இருப்பாங்க. ஆனால் லிங்குசாமி சார் இன்னமும் நான் வந்து ஒரு புது டைரக்டர் மாதிரி தான் அப்படின்ற மாதிரியே அப்படியே ரொம்ப பவ்யமாக இருக்காங்க. அந்த அடக்கம் தான் சார் இன்றைக்கு வரைக்கும் உச்சத்தில் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட பையா ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுச்சு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி பெரியவங்க வந்து வாழ்த்துறது எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தத்தில் இந்த ஹோல் டீமுக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். 11ஆம் தேதி சிங்கப்பூரில் வந்து உங்களை சந்திக்கிறேன். படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஹே அர்ஜுன், ஹே அர்ஜுன், ஹே அர்ஜுன், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திரு லிங்குசாமி சார் அவர்களை மேடை கலைக்கிறோம். பிகன் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். நான் லிங்குசாமி சாரை ஃபெலிசிலேட் பண்ணுறதுக்காக ஐ வில் ரெக்வெஸ்ட் அவர் ப்ரொடியூசர் அபு சார் டு கிவ் அஸ் ஸ்மால் மொமெண்டம் அண்ட் சால். பார்த்தீங்களா, சிறப்பு விருந்தினர் அப்படின்றது கரெக்டாக எப்படி நிரூபிச்சிட்டாங்கன்னு, சாருக்கு மட்டும்தான் பொக்கே கொடுத்தாங்க, எனக்கு பொக்கே கொடுக்கவே இல்லை. அப்போ இதுலேருந்தே தெரியுதா யார் சிறப்பு விருந்தினர்? அந்த புக்கை தான் மாலையாக இருக்கேங்க. குட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாழ்த்துக்கள் கூல் சுரேஷ். அதாவது ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் ஒருத்தர் ஸ்பெஷலாக வருவாங்க. உண்மையிலே விமர்சனம் சொல்கிறதுல தியேட்டர்லேயே போய் நின்று விமர்சனம் சொல்லி அதில் ஒரு முக்கியமான ஒரு ஃபேமஸாக இவ்வளவு அற்புதமா இதுல என்னென்னலாம் பஞ்ச் சொன்னாரோ அதெல்லாம் ஆடியன்ஸ் வந்து அவரை பார்த்து சொல்லிட்டு போறப்பயே வந்து சூப்பர், நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். உங்க சத்தம் எவ்வளவு வரைக்கும் கேட்டுருக்கு பாருங்க. குட், கண்டி பண்ணுங்க. வாழ்த்துக்கள் சுரேஷ். எனக்கு வந்து இந்த படத்துக்கு வர்றதுக்கு காரணமா இருந்தது வந்து அபு, தி சூசன் ஒன் பிரைவேட் லிமிடெட். ரொம்ப அற்புதமான நண்பன். என்னுடைய படம் வந்து சண்டைக்கோழி 2 வந்து நடிக்க வச்சுருந்தேன். இன்னும் சரியான படங்களில் அவர் நடிக்க வைக்கணும்னு நான் விரும்புகிறேன், கண்டிப்பாக நடிக்க வைப்பேன். அவர் தான் காரணம் நான் இங்கே வர்றதுக்கு. ஒரு புது டீமு இவங்க எப்படி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி வந்தேன். ஃபஸ்ட்டு படம், ஆனால் வந்து எல்லார்ட்டையுமே கரெக்டாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி, ஆனால் படம் தொடங்கும் போது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் படம் மாதிரி ஒரு பயந்த பையன், வயிற கல் கொடுத்துட்டா கல் வந்துட்டா என்ன செய்வான் அப்படிங்கிற மாதிரி, அது மின்னல் முரளி மாதிரி ஏதோ படம் போகுமோன்னு நினச்சா அது ஏதோ ஒரு லவ் மூடாக மாறுனுச்சு. எதுக்காக அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பிகினிங்கில் சண்டை போட்டு பிரிஞ்சதுக்கெல்லாம் ரீசன் டப்புன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் போக போக கனெக்ட் ஆச்சு. ஒரு இடம் பர்டிகுலராக அந்த கல் கையில் இருக்கும்போது ஒருத்தங்க மாறும்போதும் அந்த
அந்த அட்ராக்ஷன் வந்து அந்த சீன் ரொம்ப பர்டிகுலராக ரொம்ப நல்லா இருந்துச்சு. தியேட்டரில் மாச ஆடியன்ஸோட பார்க்குறப்ப இன்னும் கூட ஒர்க் அவுட் ஆகும். நல்ல ஒரு கண்டென்ட் தான் இதை வச்சுட்டு இன்னும் கூட பெரிய படமாக முள்நில படமாக கூட பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தா. அந்த டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் படம் தானே, அந்த ஆர்டிஸ்ட் அந்த பையனும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, அந்த கேர்ள் நல்லா பண்ணியிருந்தா. பர்டிகுலராக மியூசிக் டைரக்டர் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப ஒரு அற்புதமாக ஒரு அழகாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அது அந்த கல்லளவு தான், சின்ன சைஸ் தான், அது ரொம்ப பெருசாக பார்க்கணும் அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்தில் முயற்சி பண்ணால் இந்த டீமுக்கிட்ட இருந்து ஒரு முக்கியமான படம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் எதுவும் கேள்வி கேட்டீங்க? ஆமாம் சார், நட்பு காதல் அந்த பாண்டில் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் மூவி எடுத்திருக்கீங்க. அதுதான், நான் ஃபஸ்ட் படம் ஆனந்தம் பண்ணும்போது எப்பயுமே ஒரு படம் பண்ணால் அதே மாதிரி டைப்பில் தான் அடுத்தடுத்த படங்கள் எதிர்பார்ப்பாங்கன்னு ஒன்று இருக்கும். நான் ஒரே ஒரு விஷயம் முடிவு பண்ணேன், நான் எப்பயுமே வந்து கமல் சாருடைய அபூர்வ சார் படத்தில் ஒரு டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சர்க்கஸ் துப்பாக்கி முன்னாடியும் சுடும் பின்னாடியும் சுடுன்னு. நம்ம பண்ணுற ஒவ்வொரு வேலையும் என்னென்னா, நம்மளை ப்ரிடிக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து அதே மாதிரியே ஒரு ரூட் எடுத்து போகணும்னு நினைப்பாங்க. அதனால் கண்டிப்பாக என்கிட்ட கேட்பாங்க. அப்போ ஆனந்தம் முடித்தவுடனே அடுத்து அதே டைப்பில் ஏதோ படமானு எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கப்போ அது மாதிரி கிடையாது, இது டோட்டலாக வேறு மாதிரி ஒரு படமாக இருக்கும்னு நினச்சி பண்ணது. அதே மாதிரி ஒவ்வொரு படமும் ஒரு டைப்பில் இருக்கணும்னு சொல்லி தான் அடுத்து ஒரு அரசியல் அந்த மாதிரி ஒவ்வொரு படமும் மாற்றி மாற்றி பண்ணேன். அப்படி தான் அது முடிவு எடுத்தது. தேங்க்யூ, நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நீங்களே பேசிட்டீங்களே, அதுக்கு அது கையில் கல் இருக்கணும். குட், அது நல்ல தாட்டு. என்னென்னா கையில் கல் இருந்தும் அந்த பொண்ணு வந்துட்டு அறைவா பார்த்தீங்களா, உண்மையான லவ் இருக்கும்போது கல்லெல்லாம் தேவையில்லை. அது ஒரு அன்புக்கு முன்னாடி எந்த பவர் எந்த விஷயம் எதுவும் முக்கியம் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு விஷயம் அது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் படம் எத்தனை படம் பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி எதாவது பண்ணியிருக்கேன் தெரியல, நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். சார், ஒரே ஒரு கேள்வி சார், ஒரு கடைசி கேள்வி சார். உங்களுடைய எல்லா படங்கள்லையும் வந்து ஆக்ஷன் ஒரு பிரதானமான ஒரு விஷயமா இருந்துட்டுருக்கு, ஆக்ஷன் வச்சு படம் நல்லா டிரைவ் ஆகும். பட் இந்த மாதிரி ஆக்ஷன் இல்லாமல் வேற ஒரு ஜோனர் அவுட் அண்ட் அவுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா என்ன ஜோனராக இருக்கும் சார்? ஆக்ஷனே இல்லாமல் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா எது நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க சார்? அப்படி ஒரு படம் பண்ணுங்கிறது எனக்கும் ஆசை தான். அதை வந்து ஹாலிவுட்டில் வந்து பிரிட்டி உமன் ஒரு படம், ரொம்ப அற்புதமான படம். அதே மாதிரி வந்து ரோடு ஹோம்னு ஒரு படம், ரோமன் காலின்னு ஒரு படம். இந்த மூணு படமும் எனக்கு வந்து எப்பயுமே திரும்ப திரும்ப பார்ப்பேன். அப்படி ஒரு லவ் படம் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஆசை தான். ஆனால் என்னென்னா, ஒன்ஸு வந்து ஆக்ஷனாக நம்ம என்றைக்கு கமிட் ஆகிட்டோமோ அந்த ஏரியா கொஞ்சோண்டு எனக்கே வந்து என்னென்னா கொஞ்சம் ஆக்ஷன் படம் பிடிக்கும். சின்ன வயசுலலாம் எத்தனி பைட்டு படத்தில் பார்த்துட்டு தான் நான் வந்து படத்துக்கே போவேன். கொஞ்சம் அந்த மூடு எனக்குள்ளேயே இருக்கிறதுனால இது ரெண்டுமே கலந்து தான் நம்மளுடைய விஷயம். அதனால் ஆக்ஷன் இல்லாமல் ஒரு படத்தை முழுமையாக எடுத்து அதை ஒத்துப்பாங்களான உள்ளூர பதட்டம் வந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை ரொம்ப காலகட்டத்துக்கு பிறகு ஒரு அப்படி ஒரு பண்ணால் பண்ணலாம். இப்போக்கி அந்த ஆக்ஷன்லேருந்து அதுலேயே வர. ஆமாம், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, தேங்க்யூ.